இப்போ வந்து பெண்களுக்கான கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து தேவையான துணி வந்து 80 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். 80 சென்டிமீட்டர் சட்டை அளவு ப்ளவுஸ் ஒன்று போட்டுக்கணும். அளவு எடுக்கிறதுக்கு நல்ல தச்ச ப்ளவுஸ், கரெக்டான தச்ச ப்ளவுஸாக ஒன்று எடுத்துக்கணும். இப்போ எப்படி கட்டிங் போட போகிறோங்கிறத பார்ப்போம். துணியை வந்து நல்லா ரெண்டாக மடித்து போட்டுக்கணும். நல்லா ரெண்டாக நல்லா மடித்து போட்டுக்கணும். சுருக்கம் இல்லாமல் போட்டுக்கணும். இது வந்து முதல் முதல்ல தையல் கற்றுக்கிறவங்களுக்கு நான் இப்போ அளவு எப்படி எடுத்து வெட்டுறதுங்கிறத சொல்லித்தரேன். துணியை பின்பக்கம் வந்து நேராக போட்டுக்கணும். நேராக போட்டு முதல்ல சட்டையோட நீளத்தை பார்க்கணும். அது எப்படின்னா, நீள அளவு வந்து 4 இன்ச் தையலுக்கு ஒரு 4 இன்ச் போயிடணும். அதனால் மேலே இப்படி வச்சுட்டு நேராகவே இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ 13 இன்ச் இருக்குது. இதில் 13 இன்ச்சில் 1.5 இன்ச் பட்டி மடிக்க வேணும். 1.5 இன்ச் 13 இன்ச் இருக்குது. இப்போ 1.5 இன்ச் எடுக்கிறோம். 1.5 இன்ச்னால் 14.5 இன்ச் ஆகும். இங்கே மேலே 1.25 இன்ச் தையலுக்கு. இப்போ 14.75 வருது. இப்போ நீளம் வந்து 14.75. அதை குறித்து கூட வச்சுக்கலாம். ஒரு இதில் நீளம் வந்து 14.75. இப்போ அகலம் வந்து, அகலம் எவ்வளோங்கிறத பார்ப்போம். நீளம் எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்தோம். நீளம் எவ்வளோ 14.75 இருந்துச்சு. அதே மாதிரி அகலம் எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்கணும். அகலம் எவ்வளோ இருக்குது? இதில் இந்த சட்டையில் வந்து 9.5 இருக்குது. 9 தான் இருக்குது. இதில் நல்லா நீட்டி விட்டு நல்லா எடுத்துக்கணும். நல்லா அளவு எடுத்துக்கணும். சுருக்கம் இல்லாமல் நல்லா இது பண்ணி நல்லா எடுத்துக்கிட்டு இதில் 9 இருக்குது அளவு. 9னால் நம்ம வந்து இங்கே இந்த இதுக்கு 2 இன்ச் எடுத்திருக்கோம். 9 அளவு எடுத்திருக்கோம். அதை இது வந்து 2 இன்ச். இதில் 1.5 இன்ச் இருக்குது. இப்போ இந்த டாட் பிடிக்கணும் இல்லையா? இந்த டாட் பிடிக்கிறதுக்கு 1.25 இங்கே 1.5 இன்ச் இருக்குது. இங்கே 1.25, இங்கே 1.25 நம்ம பிடிக்கிறோம். பிடிக்கிறதுக்கு 1.5 இன்ச் சேர்த்து எடுத்துக்கணும். இப்போ 9 + 2 2.5 கூட வச்சுக்கோங்க. அந்த டாட்டுக்கு 1.5 இன்ச் பிடிக்கணும். அதனால் 2.5 இன்ச். அப்போ 9 + 2 = 10 11 வருது. இப்போ நீளம் எவ்வளோ சொன்னோம்? 14.75. 14.75 எடுத்துருக்கோமா? முதல்ல அகலம் எடுத்துருவோமா? நீளம் எடுத்துருங்க. முதல்ல நீளம் வந்து 14.75 எடுத்துருக்கோம். 14.75 எடுத்துட்டு ஒரு கோடு, நல்லா தெரிகிற மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ அதே இதுக்கு அகலம் எவ்வளோ எடுத்தோம்? எவ்வளோ சொன்னோம்? 11.5 எடுத்தோம். 11.5 ஒரு கோடு இப்போ போட்டுட்டு, இப்போ என்ன செய்யணும்னா, இந்த அளவுக்குள்ளே நம்ம ப்ளவுஸ் போடணும். இந்த அளவுக்குள்ளே நம்ம ப்ளவுஸ் எப்படி மடிக்கணும்னா, இப்படி முன்னால் ரெண்டு ஷோல்டரை இப்படி பிடிச்சிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு ஷோல்டர் பக்கம் வந்து
இந்த மடிச்ச பக்கம் வரணும், மடிப்பு போட்டிருக்கிற பக்கம்தான் இந்த ஷோல்டர் வரணும். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ சோல் நம்ம அளவு ஸ்டார்ட் பண்ணோம்ல, மார்க் ஸ்டார்ட் பண்ணோம்ல, இங்கனக்குள்ளே வர மாதிரி நம்ம போட்டுக்கணும் ப்ளவுஸு. பட்டி வந்து 1.5 இன்ச், இந்த மாதிரி ஸ்கேல் கூட வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அளவு கூட எடுக்க வேண்டாம், நம்ம இந்த அளவை இப்படி போட்டு, இது 1.5 இன்ச் ஸ்கேலு, 1.5 இன்ச்னா இது எங்கே மார்க் பண்ணிடுங்க. இப்படி 11.5 இன்ச் இங்கே எடுத்துருக்கோம் நம்ம, இந்த அளவுக்கு மார்க் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஷோல்டர் இங்கே எடுத்துருக்கோம்ல, இந்த அளவு எடுத்துருக்கோம்ல, இதை ஷோல்டர் இப்போ வரைய போகிறோம். நல்லா சுருக்கம் இல்லாமல் நல்லா நீவி விட்டுக்கணும், நல்லா வச்சுக்கணும். அளவு எடுத்து இப்போ இந்த ஷோல்டருக்கு நம்ம பிரிக்க போகிறோம். எப்பவுமே கழுத்து பாகம் வந்து 3 இல்லை 2.25 இவ்வளோதான் இருக்கணும். நம்ம இங்கே 11 இங்கே எவ்வளோ எடுத்துக்கணும், வந்து 3 இன்ச் எடுத்துக்குவோம். இப்போ கழுத்து பாகத்துக்கு வந்து 3 இன்ச் வச்சுக்குவோம். இப்போ இங்கே நம்ம ஷோல்டர் இதுக்கு எடுத்தோம்ல, நீல் எடுத்தோம்ல, இந்த இதில் இருந்து இங்கே நம்ம இப்படி பண்ணி இப்படி கோடு போட்டுக்குவோம். இப்போ இதில் இருந்து இங்கே வச்சு ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குவோம். ஷோல்டர் வந்து 2 இருக்குது, இதில் 2 2.5 இருக்குது. நீங்கள் அந்த தையலுக்கும் வந்து சேர்த்து 1.25 இன்ச் எடுத்துக்கோங்க, 2.5 இன்ச் போட்டுக்கோங்க. ஷோல்டர் அளவு வந்து 2.5 இன்ச், 2.5 இல்லை 2.75 கூட எடுத்துக்கோங்க. 2.75 எடுத்திருக்கேன். இப்போ நான் இப்போ கழுத்து பாகம் வந்து இங்கே 1 டாட் போட்டுருங்க. கரெக்டாக இப்படி சட்டை இப்படி வச்சுட்டு இங்கேயும் கரெக்டாக இருக்கணும். எல்லா இதுவும் கரெக்டாக வச்சுட்டு மார்க் பண்ணிக்கணும். கழுத்து பாகம் இது இங்கே 1 மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ கைக்கு வந்து இந்த பாகத்தை எடுத்துக்கணும். நம்ம இந்த பாகம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும், கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இங்கே தையலுக்கு நேராக 1 மார்க் பண்ணுறோம். தையலுக்காக 1.25 இன்ச் மார்க் பண்ணுறோம். இப்போ 3 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, கரெக்டாக வச்சு 1 கோடு போட்டுருங்க. கரெக்டாக வச்சு இப்படி மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணி இங்கே 1 டாட் மார்க் போட்டுருவோம். மார்க் போட்டுட்டு இப்போ இதிலிருந்து இப்படி எடுக்கணும். இப்போ இதுக்கு நம்ம போடுறதுக்கு 1.5 இன்ச்சு, 1.5 இன்ச்சு இதுக்கு போதும் நம்மளுக்கு. 1 டாட் போட்டு இப்போ இதிலிருந்து இப்படி வளைச்சி விட்டுருங்க. வளைச்சி விட்டுருங்க. இப்போ கைக்கு வந்து அதே மாதிரியே ஒரு நல்லா கோடு போட்டு இதுக்கு 1.5 எடுத்துருக்கோம், இதுக்கு 1.5,
இதுக்கு வந்து 1 1/2 இன்ச் இப்ப இதில இருந்து இப்படி ஒரு டாட் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டோம் இப்ப இப்போ வெட்ட போறோம் நாம இது வந்து பின்பக்கம் பின்பக்கம் அளவு போட்டுறோம் இப்ப வெட்ட போறோம் இப்ப நமக்கு ஒரு இதுக்கு கூட இப்ப கழுத்து கரெக்டா இருக்கான்னு கூட பாத்துக்கலாம் நீங்க செக் பண்ணிக்கோங்க இங்க வச்சு தையலுக்கு போணும்ல தையல் கொஞ்சம் விடணும்ல அந்த இத வச்சு இங்க நம்ம வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் கரெக்டா இருக்கு இப்ப இது வந்து कई कुंडल इन करेक्टा पाको करेक्टा कट पड़प नम முதல்ல போடுறவங்க கொஞ்சம் டேப்ல அளவு எடுத்துட்டு சட்டையில என்ன அளவு இருக்கோ அதை எடுத்துட்டு நம்ம நல்லா வரையிட்டு போட்டோம்னா கரெக்ட்டா வரும் ப்ளவுஸ் இது முதல்ல பழகுறவங்களுக்கு நான் சொல்லி தரேன் கட் பண்ணிட்டோம் கட் பண்ணதுல நம்ம எங்கெங்க இது பண்ணனும் அத மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இங்க ஒரு டாட் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணதுல டாட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் இந்த சிசர் வச்சு கட் பண்ணி விட்டோம்னா தைக்கும்போது நமக்கு கரெக்ட்டா அந்த ஸ்டிச்சிங் கரெக்ட்டா வரும் மார்க் பண்ணிக்கறோம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கட் பண்ணி விட்டோம் இப்போ இதுதான் பின்பக்க அளவு பின்பக்கம் வந்து கரெக்ட்டா எடுத்தாச்சு